ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஈரமான ராஜாவை சீசன் டூ ஷூட்டிங்ஸ் படம் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. இது யார் ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா இருக்காங்களே அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல் அந்த அப்படி தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் ப்ரிவியூ பார்த்துருப்போம். ஜீவாவும் பிரியாவும் ஒன்று சேர மாதிரி ஒரு ப்ரிவியூ காமிச்சிருந்தாங்க. இது நாளைக்கு எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஒருவேளை இந்த வீக் வந்து எப்படியாச்சும் ஓட்டிட்டு ஸோ நெக்ஸ்ட் மண்டே தான் காமிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோண்டிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கே காமிச்சா ஹாப்பி தான். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஜீவா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, பிரியாவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ப்ரிவியூமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அந்த எபிசோட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இக்ரைட் பண்ணிட்டு இருக்கேன் எபிசோட்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ காவியாம் பார்த்தி காவியோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாக்காக கூப்பிட வந்திருக்காங்க. ஸோ பார்த்திக்கிட்டேமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம காவியாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ரெண்டு பேருக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தி வர வழியில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்பவே பெயினாக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தி அவங்க அழைச்சி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம காவியா வந்து ரொம்பவே லேட்டாச்சு கால் பண்ணி பார்க்குறாங்க, காலும் போகலை. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் உண்மையை சொன்னதுக்கப்புறம் காவியா அவங்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி எதாச்சும் அகைன் சண்டை போகிற மாதிரி ட்ராக் வரதான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அவங்க ஏமாந்து போன விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமலே வந்து மேரேஜுக்கு ரெடியாக போகிறாங்க. இந்த இதை பற்றி உண்மை வந்து வீட்டுக்கு எப்படி தெரிய வரும், ஒருவேளை சங்கர் வந்து உண்மையிலாம் சொல்வாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.